நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கிரைபிங் லைன் ஓகேவா தட்டஸ் ஃபஸ்ட்டு லைன் என்ன பார்த்தோம் லைன் இஸ் எக்ஸ்டெண்டட் ஆன் போத் டேரக்ஷன் ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் ஆகும் தர் இஸ் நோ எண்டு லைனுக்கு என்ன கிடையாது எண்டே கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிஸ்கிரைபிங் லைன் டிஸ்கிரைபிங் லைன்னா எ லைன் கேன் பி லாங் ஆர் ஸ்டார்ட் ஒரு லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று லாங்காக இருக்கும் அப்படி இல்லைனா ஷார்ட்டாக இருக்கும் எக்ஸாம்பிள் பாரு தட் ஆஸ் எ லைன் கேன் பி லாங்காக இருக்கேன் அப்படி இல்லைன்னா லயன் எப்படி இருக்கும் ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஏ லயன் கேன் பி ஃப்ளாட் ஆர் ஸ்லாட் ஆர் வர்ட்டிக்கல் ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கும் ஃப்ளாட்னா என்ன ஹரிசாண்டல் நம்ம படுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கும் தட் தட்டஸ் லயன் கேன் பி ஃப்ளாட்டாக இருக்கும் ஆர் தட் தட்டஸ் ஸ்லாண்டிங் பொசிஷன் சைடாக கிராஸாக இருக்கும் தட்டஸ் ஸ்லாண்டிங் பொசிஷனில் இருக்கும் ஆர் வெர்ட்டிக்கலாக இருக்கும் வெர்ட்டிக்கல்னால் நம்ம நிற்கக்கூடிய பொசிஷன் தட்டஸ் வர்டிக்கலாக இருக்கும் எ லைன் இஸ் ரொட்டேட்டட் இன் எனி டேரக்ஷன் இட் ரிமைண்ட்ஸ் டு பி எ லயன் இப்போ ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அந்த லைனை நான் எந்த டேரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணாலும் பட் அது என்ன ஆகும் லைனாக மட்டும்தான் இருக்கும் சேஞ்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பாரு இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஏபின்ற ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் ஓகேவா இது ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்குது இந்த ஹரிசாண்டல் பொசிஷனில் உள்ள லைனை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வர்டிக்கலாக மாற்ற போகிறேன் ஓகே இதே லைனை தான் இதே லைனை நான் என்ன பண்ணுறேன் வர்டிக்கலாக மாற்றுகிறேன் அப்படி மாத்தினேன்னா தட் ஆஸ் அல்சோ என்ன ஃபார்ம் ஆகுது லைன் தான் ஃபார்ம் ஆகுது ஓகேவா இப்போ நான் ஸ்கேல் எடுத்துக்கிறேன் இந்த ஸ்கேல் நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா ஹரிசாண்டல் பொசிஷனில் வச்சிருக்கேன் இது ஒரு லயன்னு மேஜ் இமேஜின் பண்ணிக்கோ இது என்னென்ன ஒரு லயன்னு இமேஜின் பண்ணிக்கோ தென் இந்த ஸ்கேலை நான் ஹரிசாண்டல் பொசிஷனில் வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்கேலை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வர்டிக்கல் பொசிஷனாக மாற்றுறேன் ஓகேம்மா தென் வர்ட்டிக்கல் பொசிஷனாக மாற்றிட்டேன் பட் அப்பயும் எனக்கு என்ன ஃபார்மேட்டில் தான் இருக்குது லயன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது ஸோ நீ எந்த டேரக்ஷனுக்கு ஸ்லாண்டிங் பொசிஷனில் மாற்றுறேன் அப்போது இது ஸ்லாண்டிங் பொசிஷன் ஓகே அப்போ ஸ்லாண்டிங் பொசிஷனில் மாற்றினாலும் தட் இஸ் ஆல்சோ லயன் அப்போ நீ லயனை எந்த பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா லயன் தான் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் பாரு ஃபிகர் ஒன் ஃபிகர் டூ ஃபிகர் த்ரீ ஃபிகர் ஃபோர்னு நாலு டயக்ராம் போட்டிருக்கேன் இந்த நாலு டயக்ராமும் தட் யா லை லயன் நோ இது என்ன கிடையாது லயன் கிடையாது தட் எஸ் நாட் யா ஸ்ட்ரைட் லயன் ஓகே இது எல்லாமே கவுட் பெண்ட் ஆகிருக்கு அதனால கவடு ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒன் லயன் செக்மெண்ட் ஓகேவா லயன் செக்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா லயன்னா என்ன தார் இஸ் நோ எண்ட் பாயிண்ட் லைனுக்கு என்ன கிடையாது எண்டு பாயிண்டே கிடையாது பட் லயன் செக்மெண்ட்டுக்கு என்ன உண்டு அப்படின்னா என் பாயிண்ட் உண்டு ஓகேவா லயனுக்கு என்ன கிடையாதுன்னா எண்டு பாயிண்ட்டே கிடையாது லயன் செக்மெண்ட்டுக்கு என்ன உண்டு அப்படின்னா என் பாயிண்ட் உண்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸாம்பிள் பாரு ஒரு லயன் ட்ரா பண்ணுறேன் இஸ் லயன் ஆர் லயன் செக்மெண்ட் ரெண்டு சைடுமே நான் ஆரோ மார்க் போட்டேன்னா இஸ் லயன் ஆரோ மார்க் போட்டேன்னா இது என்ன ஆகும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் அதே மாதிரி இந்த சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் இது லயன் ஓகேவா இப்போ இந்த லயனில் நான் ரெண்டு பார்ட் மார்க் பண்ணுறேன் ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன் இஸ் ஏ அண்ட் பி ஓகேவா இதில் இந்த ஏ அண்டு பீன்றது தான் லயன் செக்மெண்ட் அதில் உள்ள ரெண்டு பாயிண்ட்டை தான் என்னென்னு சொல்கிறோம் லயன் செக்மெண்ட் அப்போ ஏக்கும் பாயிண்ட் உண்டு பிக்கும் பாயிண்ட் உண்டு அப்போ ரெண்டுத்துக்குமே எண்டு பாயிண்ட் உண்டு அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா லயன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் லயன் செக்மெண்ட்டுக்கு என்ன உண்டு அப்படின்னா எண்டு பாயிண்ட் உண்டு ஓகே இதை எப்படி இந்த லயன் ஏ லயன் லைன் செக்மெண்ட் ஏபின்றதை எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா தட் ஆஸ் ஏபி மேலே ஒரு லயன் ஓகே அதுவே லயனுக்கு எப்படி டினோட் பண்ணுவோம் ஏபி லயன் இது என்னன்னு சொன்னோம் லயன் அப்படின்னு சொன்ன அதுவே ஏபி மேலே ஒரு லயன் மட்டும் போட்டேன்னா தட்டஸோட மீனிங் என்ன லயன் செக்மெண்ட் ஓகேவா தென் இதை எப்படி நீ ரீட் பண்ணுவேன் அப்படின்னா ஏபி ஈஸியா லயன் செக்மெண்ட் அப்போ இதை எப்படி ரைட் பண்ணலாம் பிக்யூ

ஸ்டார்டிங் பாயிண்ட் பட் தேர் இஸ் நோ எண்டு பாயிண்ட் ரேக் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் பட் என்ன இருக்காது எண்டிங் பாயிண்ட் இருக்காது ஓகேவா தென் கவனி இப்போ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும்னு சொல்லிட்டேன் இஸ் டாட் பாயிண்ட் வச்சுட்டேன் அதை என்னென்னு எடுத்துக்கிறேன் ஏ ஓகேவா அப்போது இதுக்கு என்ன கிடையாதுன்னு சொல்லிட்டேன் எண்டு கிடையாது அப்போ எது எண்டே கிடையாதுன்னா நான் கண்டிப்பாக என்ன மார்க் பண்ணணும் ஆரோ மார்க் மார்க் பண்ணணும் ஆரோ மார்க் மார்க் பண்ணிவிட்டேன் அப்போ இதில் ஏ இன்னொரு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன் தட் இஸ் பி ஏபிசிய ரே ஏபிசிய ரே இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இந்த சைடு வேணாலும் இருக்கலாம் ரைட் சைடு வேணாலும் இருக்கலாம் பட் ரேக்கு என்ன உண்டு அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் உண்டு எண்டு கிடையாது ஓகேவா தென் ஃபிக்ஸ்டு எண்டு பாயிண்ட் ஆஃப் த ரே இஸ் கால்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு எண்டிங் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதை தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தால் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ ஃபிக்ஸிங் எண்டி ஃபிக்ஸ்டு எண்டு பாயிண்ட் இஸ் கால்ட் யா ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் தென் ரேவை எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஏபி தென் லைன் போட்டு ஒரு சைடு மட்டும் மார்க் போடுறோம் ஓகேவா ஒரு சைடு மட்டும் மார்க் போடுறோம் அப்போ இதை எப்படி ரீட் பண்ணும் ஏபிஇஸியா ரே அப்படின்னு ரீட் பண்ணும் ஏபிஇஸியா ரேன்னு ரீட் பண்ணும் கவனி ஏபின்றது மேலே ரெண்டு ஆரோமார்க் போட்டேன் அப்படின்னாக்கா தட்டாஸ்யா லயன் ஏபி ஏபிஈசியா லயன் அதுவே லயன் மட்டும் ஏபி ஏபிஈசியா லயன் செக்மெண்ட் ஒரு ஆரோமார்க் போட்டனா ஏபிசியா ரே ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் டூ ரே ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேணாலும் இருக்கலாம் ரைட் ஹேண்ட் சைட் வேணாலும் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன் டூ ரே டூ ரேன்றத தென் ரெண்டு ரே ட்ராப் பண்ணுறோம் ரெண்டு ரே ட்ராப் ட்ரா பண்ணுறோம் தட் இஸ் டூ ரே நான் ஃபஸ்ட்டு ஒரு ரே ட்ராப் பார் இது ஒரு மெத்தட் ஓகேவா தென் இங்கே என்ன இருக்குது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது எண்டிங் பாயிண்ட் இல்லை இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இங்கே எண்டிங் பாயிண்ட் இல்லை ஓகேவா அதே மாதிரி டூ ரே ட்ரா பண்ணியிருக்கேன் தென் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்டிங் பாயிண்ட் இல்லை ஸ்டார்டிங் பாயிண்ட் என்டிங் பாயிண்ட் இல்லை ஓகேவா தென் இந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணிக்குதுல்ல இந்த ரெண்டு ரேவும் மீட் பண்ணிக்குதுல்ல இந்த பாயிண்ட்டை என்ன சொல்கிறோம் அப்படின்னா மிட் பாயிண்ட் தட் அஸ் பாயிண்ட் அதில் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரஸக்ஷன் ஓகே அப்படி சொல்லலாம் தென் நெக்ஸ்ட்டு இப்படியும் நான் ரெண்டு ரே ட்ரா பண்ணலாம் இப்படியும் ரெண்டு ரே ட்ராப் பண்ணலாம் ஓகேவா அதுவே ரெண்டு ரே ட்ராப் பண்ணுறேன் கவனி ரெண்டு ரே ட்ரா பண்ணுறேன் தட் இஸ் ஏபின்ற ஒரு ரே ட்ராப் பண்ணுறேன் ஏ பின்ற ரே ட்ராப் பண்ணுறேன் ஓகேவா தென் இந்தில் ஒரு ரேவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டையே காமன் பாயிண்ட்டாக வச்சுட்டு நான் இன்னொரு ரே ட்ராப் பண்ணுறேன் ஓகே அப்போது ரெண்டு ரேக்கு காமன் பாயிண்ட் ஒன்னாக இருந்துச்சுன்னா அங்கே எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் என்ன ஃபார்ம் ஆகும் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் எங்கே ரெண்டு ரேக்கு காமன் பாயிண்ட் ஒன்னா ஒரே பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ரேக்க காமன் பாயிண்ட் ஒரே பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அங்கே எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் ஓகே இதை காமன் பாயிண்ட் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்லலாம் காமன் பாயிண்ட் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க நெக்ஸ்ட்டு ஒன் பேரலல் லைன் பேரல் லைன் ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கீங்களா பேரலல் லைன் என்னென்னு பேரலர் லைன் ஒன்றுமே இல்லை தென் என்ன அப்படின்னா ரெண்டு லைன் ட்ரா பண்ணுறேன் அந்த ரெண்டு லைனும் என்ன ஆகக்கூடாது எந்த ஒரு கண்டிஷன்லேயும் மீட் பண்ணிக்கவே கூடாது தட் இஸ் கால்ட் எ பேரலர் லைன் ஓகே லயன் டூ நாட் இன்ட்ரஸெக்ட் ஈச்சதர் எந்த ஒரு கண்டிஷன்லேயும் இன்ட்ரஸெக்ட் ஆகாது இந்த லைன் பாரு இது பாட்டுக்கும் நேராக தான் போகும் அதே மாதிரி இந்த லைன் இது பாட்டுக்கும் நேராக தான் போகும் தென் எந்த ஒரு கண்டிஷன்லேயும் என்ன ஆகாது அப்படின்னா மீட் பண்ணிக்காது அப்போது லயன் டூ நாட் இன்ட்ரஸெக்ட் ஈச்சதர் எந்த ஒரு கண்டிஷன்லேயும் லயன் இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஏ பேர்ல லயன் ஓகே பேர்ல லயன் நெவர் மீட் ஒருபோது என்ன ஆகாது பேர்ல லயன் மீட் பண்ணிக்கவே பண்ணிக்காது அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேர்லர் லயன் சொல்கிறோம் பேர்ல லயனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம் ரயில்வே ட்ராக் பேர்லர் லைனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் ரயில்வே ட்ராக் ஓகே தேன் இப்போ இந்த ஸ்கேலே எடுத்துக்கோ இந்த ஸ்கேலை எடுத்துக்கிட்டேன்னா இது ஒரு லைன் அதே மாதிரி இது ஒரு லைன் ஓகே நான் லைன் ட்ரா பண்ணுறேன் இது ஒரு லைன் இது ஒரு லைன் அப்போ இந்த லைனும் இந்த லைனும் இந்த லைன் இப்படியே தான் போகும் அதே மாதிரி இந்த லைனும் இப்படியே தான் போகும் அப்போது ரெண்டு லைன் என்ன ஆகிக்காது மீட் ஆகாது அதை தான் என்ன சொல்கிறேன் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ரெண்டு லைனும் மீட் பண்ணிக்காது அதை தான் பேர்ல லைன் அப்படின்னு சொல்கிறோம் பேர்ல லைன் நெவர் மீட் ஒருபோதும் மீட் பண்ணிக்காது எக்ஸாம்பிள் கிரேட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ரயில்வே ட்ராக் ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் இன்டர்செக்டிங் லயன் நெக்ஸ்ட்டு ஒன் இன்டர்செக்டிங் லயன் ஒன்றுமே இல்லை இன்டர்செக்டிங் லயன்னா இங்கே லயன் டூ நாட் இன்டர்செக்டர் இன்டர்செக்டே ஆகாது இங்கே லைன் ஈச் ஈச்சதர் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகே பேர்ல லைன்னா இன்டர்செக்டே ஆகாது இன்டர்செக்டிங் லைன்னா இன்ட்ரஸ்ட் ஈச்சதர் ரெண்டு லைன் என்ன ஆயிக்கும் ஏதோ ஒரு கண்டிஷன்ல இன்டர்செக்ட் ஆயிக்கும் தட் இஸ் மீட் பண்ணிக்கும் அதை தான் என்ன சொல்றோம் இன்டர்செக்டிங் லைன் அப்படின்னு சொல்றோம் வேன் டூ லயன் மீட் தே ஆர் கால்ட் இன்டர்செக்டிங் லயன் தட் இஸ் ரெண்டு லைன் மீட் பண்ணிக்குச்சுன்னா அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்செக்டிங் லைன் அப்படின்னு சொல்கிறோம் லயன் இன்ட்ரெஸ்ட் அதை இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன் இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன் அப்போது ரெண்டு லைனும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்குச்சு அப்போ அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு அப்படினா இன்டர்செக்டிங் லைன் இந்த மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன சொல்றோம் அப்படினா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படினு சொல்றோம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படினு சொல்றோம் ஓகேவா தென் லைனை எப்படி டினோட் பண்றாங்க அப்படிங்கறத சொல்றேன் தட் இஸ் ஸ்மால் லெட்டர் எல் எம் என் அண்ட் சோ ஆன் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் லயனை எப்படி டினோட் பண்ணிக்கிறாங்க எல் எம் என் அண்ட் சோ ஒன் எப்படி வேணாலும் டினோட் பண்ணிக்கிறாங்க அப்போது இது ஒரு லைன் அதனால் நான் என்ன டினோட் பண்ணியிருக்காங்க எல் ஒன் இது ஒரு லைன் எல் டூன்னு நான் எடுத்துக்கிறேன் சரியா அப்போ ரெண்டு லைனும் மீட் பண்ணிக்கிச்சுன்னா தட் ஆஸ் இன்ட்ரஸெக்டிங் லைன் அதை மீட் பண்ணிக்கக்கூடிய பாயிண்டை என்ன சொல்கிறோம் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரஸெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் சரியா நெக்ஸ்ட்டு ஒன் பர்பண்டிக்குலர் லைன் பர்பண்டிக்குலர் லைன் அல்சோ சேம் லயன் இன்டர்செக்ட் ஈச் அதர் அட் நயன்டி டிகிரி நயன்டி டிகிரியில் ரெண்டு லயன் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் பர்பண்டிக்குலர் லயன் இந்த பரு இது ஒரு லயன் இது ஒரு லயன் இதோட ஆங்கிள் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் எல் ஷேப் இருந்தாவே அதோடய ஆங்கிள் என்னவாக தான் இருக்கும் நைன்டி டிகிரி ஓகே ஆங்கிளும் பேசிக் வந்து ஃபிஃப்த்தில் படிச்சிருப்பேன் ஸோ எல் ஷேப் இருந்தாவே அதோட ஆங்கிள் கண்டிப்பாக நைன்டி டிகிரி இருக்கும் அப்போ லயன் இன்டர்செக்ட் ஆகணும் நைன்டி டிகிரியில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது என்ன நேம் சொல்கிறோம் பர்பண்டிக்குலர் லயன் அப்படின்னு சொல்கிறோம் சரியா என்ன நேம் சொல்கிறோம் பர்பண்டிக்குலர் லயன் இன்டர்செக்ட் அதர் ஆட் நயன்டி டிகிரி ஓகேவா தென் பர்பண்டிக்குலர் சிம்பிள் என்ன அப்படின்னா இதுதான் பர்பண்டிகுலர் சிம்பிள் இஸ் ஸ்தலக்கீழே டி போடுற மாதிரி போட்டால் ஆர் போடுறோம் இப்போ இது ரெண்டும் பர்பண்டிக்குலர் லைன்ன்றத நான் எப்படி எழுதலான்னா எல் ஒன் பர்பண்டிக்குலர் டூ எல் டூ எழுதலாம் சரியா இதுக்கு என்ன மீனிங் எல் ஒன் அண்ட் எல் டூ ஆர் பர்பண்டிக்குலர்னு லைன் எழுதுறத்துக்கு எல் ஒன் பர்பண்டிக்குலர் டூ எல் டூன்னு ரைட் பண்ணலாம் அதே மாதிரி பேரலுக்கு என்ன ரைட் பண்ணுறோம் அப்படின்னா டபுள் எல் போட்டு இஎல் போடணும் தட் இஸ் பேரலல் இது ஒரு லைன் இது ஒரு லைன் இது ரெண்டு பேரலர் லைன் இந்த இடத்துல நான் என்ன எழுதலாம் எல் ஒன் பேரலல் டூ எல் டூ ரைட் பண்ணலாம் இல்லைன்னா எல் ஒன் அண்ட் எல் டூ இஸ் பேரலல் லைன் ரைட் பண்ணோம் அதுக்கு எப்படி ரைட் பண்ணிக்கலாம் எல் ஒன் பேரலல் எல் டூ இதுக்கு என்ன மீனிங்னா பேரலல் அதே மாதிரி இங்கே டிஆர் மாதிரி போட்ட தலைக்கில டிஆர் போட்ட மாதிரி போட்டோன்னா இதை எப்படி ரீட் பண்ணணும் பர்பண்டிக்குலர் நான் தலைக்கில டிஆர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது உனக்கு புரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன் ஓகே ஓக் லயனுன்றது லயன்ன்றது லயன் இன்டர்செக்ட் அதர் ஆட் நயன்டி டிகிரி நயன்டி டிகிரியில் லயன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா தட் இஸ் கால் பர்பண்டிக்குலர் லயன்